வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தலை தோனி பர்த்டேக்கு ஒரு போஸ்டரை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய நாளாக பார்த்தேன்னு நம்மக்கிட்டே கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ தலை தோனி பர்த்டேக்கு ஒரு போஸ்டரை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடிட் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி தோனி பர்த்டேக்கு இன்னொரு வீடியோ வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கனும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வாங்க எடிட்டிங்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட பிக்சார்ட் அப்படின்ற ஒரு ஆப்பை பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது கீழே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ப்ளஸ் அப்படின்றத கொடுத்தோன்னா இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனோன்னா மேலே நிறைய கலர்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் இமேஜை இப்போ செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இமேஜை வந்து நம்ம க்ராப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த டூல்ஸ் அப்படின்றதுக்கு போயிட்டு மேலே க்ராப் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் எடிட் பண்ணுறீங்களோ அந்த சைஸை பார்த்தோன்னா நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. நான் வந்து போர்ட்ரேட் அப்படின்றத கொடுத்துட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம போகலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணோன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனோன்னா பிளர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் ஒரு பிளர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பிளரை கொடுத்துட்டு ஒரு 35 அப்படின்றத கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா ப்ரௌன் கலராக இருக்கும். ஸோ அந்த ப்ரௌன் கலர் வந்து மேலே வர்ற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ செட் பண்ணுறேன் பார்த்தீங்க. அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் மூடவுன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம தலை தோனி அவங்களோட இமேஜ் அப்படின்றத எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் கொடுத்துக்கோங்க. அதில் எரேஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஹார்ட்னஸ்ஸாக ஃபுல்லாகவே கம்மியாக வச்சுட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு அடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு டூப்ளிகேட் அப்படின்றத கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போது பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ஓவர்லே அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஓவர்லே அப்படின்றத இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஓவர்லே கொடுத்துட்டு இப்போது அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பார்த்தோன்னா ஒயிட் கலராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒயிட் கலராக இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸோ நம்மளோட தோனி அவங்களோட இமேஜுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். ஸோ நான் செட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாக இன்வெர்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ரீஸ்டோர் அப்படின்றதுக்கு போயிட்டு ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுக்கோங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ஒப்பாசிட்டியும் லைட்டாக கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ கம்மியாக வச்சுட்டு நான் வந்து இப்போ எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ அந்த இமேஜுக்கு சுற்றி சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் ட்ரா பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஒப்பாசிட்டி வேணுமோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சது இப்படி இருக்குது. ஸோ வரையாதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது. ஸோ வரைய ஸோ நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அப்படின்றத நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ மறுபடியும் நம்ம ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேக்ரவுண்ட் இமேஜை பார்த்தோன்னா இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம அந்த இமேஜுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளெண்ட் அப்படின்றதுக்கு போயிட்டு ஓவர்லே அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ ஓவர்லே அப்படின்றத கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு டைம் மூடு அப்படின்றத கொடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி பிளெண்ட் அப்படின்றதுக்கு போயிட்டு ஓவர்லே கொடுத்துக்கலாம். ஸோ ஓவர்லே கொடுத்தோன்னா நமக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு அந்த பார்டர்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சு கலர், அந்த ரெட் அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸ் மாதிரி ஒரு நல்ல டார்க்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூடு அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இமேஜ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படின்றத நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ கீழே மட்டும் நான் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துடலாம். இப்போது டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ எழுதிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து ரோஸ் கலராக ஆரோ இருக்கும், அதில் போனீங்கன்னா மை ஃபான்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஃபான்ஸ் வந்து உங்ககிட்ட இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபான்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏதாவது ஒரு ஃபான்ட்டை பார்த்தோன்னா இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு ஹெச்பிடி அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ஓவர்லே அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே செட் பண்ணிடுறேன். ஸோ கலர் அப்படின்றதில் பிளாக் கொடுத்துக்கிறேன், சாரி ஒயிட்டே பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து ஸோ மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸோ ரெண்டு டைம் டபுள் டேப் கொடுத்துட்டு இப்போ அதை எரேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தலை அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். எழுதிட்டு டன் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் ஃபாண்ட் மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த பிளெண்ட் அப்படின்றதில் நார்மலாக கொடுத்துடலாம். ஸோ இப்போது ஃபாண்ட் அப்படின்றதில் ஒரு சிக்னேச்சர் ஃபாண்ட்ஸ், ஸோ கலரில் போய் ஃபுல்லாக டார்க். ஓகே, இப்போ தலை அப்படின்ட்டு நம்ம எழுதிட்டோம். ஸோ எழுதிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் டபுள் டேப் கொடுத்துட்டு எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம தோனி அப்படின்ட்டு எழுதிட்டு டன் கொடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இதுக்கு வந்து பார்த்தோன்னா வேறு ஃபாண்ட் இந்த மாதிரி. ஸோ இந்த தோனி அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ணிடலாம். ஸோ ஹாப்பி பர்த்டே தலை தோனி அப்படின்ட்டு இந்த தோனி அப்படின்றதுக்கு நான் ஓவர்லே எஃபெக்டை கொடுத்துக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே செட் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மேலே செட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி டார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ செட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆட் எஃப் ஃபோட்டோக்கு வந்து போகிறோம். சாரி, ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறோம். உங்களோட இமேஜை பார்த்தோன்னா இப்போ எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா 7, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது பர்த்டேயோட டேட்டு 7 அப்படின்ட்டு. ஸோ அந்த இமேஜை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா கொஞ்சம் சின்னஸாக செட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு வந்து அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் பிரைட்னஸாக செட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த கான்ட்ராஸ்ட்டையும் லைட்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட இமேஜ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுட்டு நான் கீழெலாம் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஒப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுட்டு ஸோ இப்போ என்னோடய இமேஜை பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேரோட இமேஜெல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னசாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாகவே இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் நான் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இமேஜ் பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுக்கு போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா கலர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் கலரைஸ் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போது அடுத்து அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு மறுபடியும் நம்ம ஹியூ அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஹியூ அப்படின்றதுக்கு வந்தோன்னா ஒரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் 20 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் 20 ஒரு 33 அப்படின்றத கொடுத்துட்டு பிரைட்னஸ்க்கு போயிட்டு இதை வந்து பார்த்தோன்னா லைட்டாக வந்து கம்மியாக வச்சுக்கிறேன். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் இமேஜில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் கொடுத்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து எஸ்கே எடிட்ஸ் தமிழ் அப்படின்ட்டு ஒரு இமேஜ் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இந்த இமேஜை பார்த்தோன்னா எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ஃபில்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் அப்படின்றது நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு ஃபில்டரை பிடிச்சிருந்தா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி உங்களுக்கு பிரைட்னஸ்லாம் இன்னுமே வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா டூல்ஸுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரிலாம் மொத்த இமேஜுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் அடுத்த நாளாக சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை நண்பா, பனிசிட்டா, பாய் பாய்.